ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தொடக்க முட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கடந்த சில வீடியோவாக வந்துட்டு நம்ம எம்எஸ்சி காலேஜஸாக என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்வெஸ்டின், அதுக்கு அந்த ஒரு க்வெஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்மெண்ட்டு, இது வந்து என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்துட்டு இந்த ஃபோரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட், அந்த கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கோர்ஸ் பற்றியான ஒரு வீடியோ தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபோரன்சிக் சயின்ஸ், தடயவியல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த தடயவியல் அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தடயவியல் அறிவியலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, என்ன சார் தடயவியல் துறையே வந்துட்டு ஒரு கோர்ஸ் தானே, தடயவியல் சயின்ஸ் அந்த ஃபாரன்சிக் சயின்ஸே ஒரு கோர்ஸ் தானே, இதில் என்ன கோர்சஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். பட் ஆனால் அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் தடயவியல் அறிவியல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிகிரி கோர்சஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டிகிரி கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ், இந்த ஃபாரன்சிக் சயின்ஸில் என்னென்ன மாதிரியான அந்த டிகிரி கோர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவை, ஸோ இந்த சேனலை நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு எஜுகேஷனல் ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம போடுவோம். ஸோ அதில் ஏற்கனவே நம்ம வந்துட்டு பிஎஸ்சி கிரிமினாலஜி, ஸோ அதெல்லாம் பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸு, ஸோ அந்த மாதிரியான கோர்சஸ், அது எப்படி ஜாயின் பண்ணணும், என்னென்ன மாதிரியான காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ தேவை அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்சஸில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ், ஸோ ஃபாரன்சிக் கோர்சஸ் இருக்கக்கூடிய அந்த எத்தனை மாதிரியான சப்ஜெக்ட்ஸ், அது என்னென்ன மாதிரியான இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் வந்துட்டு தொழில்நுட்ப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்சஸில் என்னென்ன மாதிரியானதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி கோர்சஸ், ஃபாரன்சிக் சயின்ஸஸில் என்னென்ன மாதிரியான டிகிரி கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபாரன்சிக்ஸ் டிகிரி கோர்சஸ் வந்துட்டு இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ஹார்ன்ஸ், அதுலேயே வந்துட்டு ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எம்பிஏ ஃபாரன்சிக் சயின்ஸ், ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு டிகிரியில் இருக்குது. அதுக்கப்புறம் எம்டி ஃபாரன்சிக் மெடிசின் அண்ட் டாக்ஸிகாலஜி, ஸோ இது வந்துட்டு டாக்டர்ஸ் படிக்கக்கூடிய இந்த மாதிரியான டிகிரி, ரெண்டு கோர்சஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு எம்டி ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் டாக்ஸிகாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்டி ஃபாரன்சிக் மெடிசின், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சியில் ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்டு கிரிமினாலஜி, ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சியில் ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது, பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எம்டெக்கில் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் சைபர் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. எம்டெக்கில் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் சைபர் ஃபாரன்சிக்ஸ், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி கோர்சஸ் இருக்குது. ஸோ இத்தனை டிகிரி கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்சஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது டிப்ளமோ கோர்சஸ் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ளமோ டிகிரியில் பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் கிரிமினாலஜி, அட்வான்ஸ்டு டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் கிரிமினாலஜி, ஸோ இப்படி கோர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் டாக்குமெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஃபிங்கர் பிரிண்ட்டு எக்ஸாமினேஷன், ஸோ இப்படி ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஃபாரன்சிக் மெடிசின் அப்படின்னு சொல்லிட்டு கோர்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோர்சஸ் இருக்குது. இது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா
போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபாரன்சிக் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு கோர்சஸ் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபாரன்சிக் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு கோர்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் லீகல் அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் லீகல் அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட முடியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் 6 மந்த்து, இன்னொரு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் பேசிக்ஸ் ஆஃப் டயட் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபாரன்சிக் அண்ட் மெடிக்கல் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபாரன்சிக் அண்டு மெடிக்கல் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஸோ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஒரு 3 கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஃபாரன்சிக் சயின்ஸில். ஸோ இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிகிரி கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கான அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அந்த டிகிரிக்கான குவாலிஃபிகேஷன் நம்ம வந்துட்டு 12th வந்துட்டு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். டிப்ளமோக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10th வந்துட்டு 10th or 12th வந்துட்டு குவாலிஃபை ஆகிருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே பேசிக்கான குவாலிஃபிகேஷன் தான். இந்த எம்டெக் அப்படிங்கிறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாரி நம்மளுடைய இந்த பிஜி டிகிரியில் இருக்குது பார்த்தீங்களா, எம்டி, எம்டெக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். எம்டிக்கு வந்துட்டு எம்பிபிஎஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்டெக்குக்கு நீங்கள் வந்துட்டு பிடெக் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா முடிச்சிருக்கணும். அந்த பேச்சுலர் டிகிரிக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரிக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி டிகிரி வந்துட்டு முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரன்சிக் சயின்ஸோடைய குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ யாராவது நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபாரன்சிக் கோர்சஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ்க்கான காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த டிகிரிக்கான காலேஜஸ் தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேளுங்க. ஸோ அதுக்கானதை தேடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்ன டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பிடெக் முடிச்சுட்டு எம்டெக் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான கோர்சஸ் வந்துட்டு எடுக்கலாம். ஸோ எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய கவர்மெண்ட் ஜாப் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், அதை படித்து வச்சுக்கலாம். பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் 6 மந்த்து, ஸோ அந்த மாதிரி ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது இல்லையா. ஸோ அதை முடிச்சு வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் அதில் ஒர்க் பண்ணாலும் விரும்பக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்துட்டு எடுத்து படிக்கலாம். ஸோ இது வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனாலேயே வந்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன கமெண்ட்னால என்ன செய்யுங்க பண்ணுங்கள், பிடிச்சிருக்குது பிடிக்கல என்ன ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். துணுக்குமோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல்லைக்கான் இருக்குது, அதையே வந்துட்டு தட்டி வச்சுட்டிங்கன்னா போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொழுக்குமட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜஸாக இருக்குது. ஸோ அதிலே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை என்ன செய்யலாம் அப்படின்னா அதுலேயும் கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸோட வரேன். அது வரைக்கும் நன்றி.